ஹலோ கை இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமேஷில் மேஜிக் அண்ட் மர்சல் சீசன் டூ எபிசோட் லெவன தான் அப்படி நீங்க மத்த எபிசோட் பார்க்கல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு செக் அவுட் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி நீங்க லைக் பண்ணலையா கீழே லைக் பண்றேங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ஹெப்பிக்குள்ள போகலாம் போன எபிசோட்ல நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி நம்ம வெல்பர் வந்து வசமா மாட்டிட்டு இருப்பாரு அங்க இன்னோசன்ஸ் வெல்பரை போட்டு தரலான்னு வந்துட்டு இருப்பான் ஆனா திடீர்னு மேஷ் எங்கில இருந்து வந்து இன்னோசன்ஸ் ஜீரோட மூஞ்சிலேயே ஒரு பயங்கரமான பஞ்ச விட்ருப்பான் அங்க வெல்பராலயும் அவரே அவரால் நம்ப முடியல அங்க மேஷ பார்த்தா ஒரு ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு ஹே மேஷ் நீ வந்து எதுக்கு வந்த ஆனா அவரு எதுக்கு ரொம்ப ஷாக் ஆனாருன்னா இந்த மாதிரி அவன் மேஜிக் யூஸ் பண்ணாம வெறும் காலை ஆட்டி ஆட்டியே பாந்துனு இருக்கான் நெக்ஸ்ட் சீன்ல அரினா பேட்டல் கிரவுண்ட் தான் காட்டுறாங்க அங்க இருக்க டிவைன் விஷ்ணரி ஆளுங்களும் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்காங்க ஏன்னா வில்பரோட அந்த தேர்ட் ஸ்பெல்லு அது வந்து திடீர்னு டிசப்பேர் ஆயிடுச்சு அது வந்து எப்படி நடந்திருக்கும் கண்டிப்பா அது இன்னசென்ட் ஜீரோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவன் கிட்ட டைம் மேஜிக் இருக்குல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் டைம் ரீவைன் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் இதை கேட்கிற ரெயினேக்கும் அங்க வந்து ஏதோ அவனுக்கு தப்பா தோணுது இதனால அவனும் பாந்து போகும் போதே சொல்றான் கேள்டோ இந்த மாதிரி நீ தான் இந்த ஏரியாவை பாத்துக்கணும் இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் உன் கிட்ட தரேன் நான் போய் வில்பருக்கு என்ன வர பாக்கணும் இதனால அவனும் அங்க வில்பரை செக் பண்ணனு அங்க போக ஆரம்பிக்கிறான் இந்த சைடு நம்ம மேஷ தான் காட்டாங்க அங்க மேஷ அவனோட கால ஆட்டி ஆட்டி அங்க பாந்து இருக்கான் மேஷ் நீ வந்து ஃபைனலி வந்துட்ட இப்பவா என்னோட மகனே நீ வந்து என் கூட ஒன்னாகணும் ஆனா அங்க மேஷ் சுத்தமா ரெஸ்பாண்டே கொடுக்க மாட்டான் இதை பாக்குற இன்னோசென்ட் ஜீரோவோ அவங்க ரொம்ப கடுப்பாயிடுறான் அப்பனா நீ வந்து நான் சொன்னே கேட்க மாட்டேன் அப்பனா நான் வந்து என்னோட என்னோட ஃபோர்ஸை தான் நான் யூஸ் பண்ணும் போல இப்படி சொல்லிட்டு அவனும் ஒரு மேஜிக்கல் ஸ்பெல்ல கேஸ் பண்ண அந்த மேஜிக்கல் ஸ்பெல்லும் வெல்பரியும் மேஷியும் அப்படியே பூச்சி போட்டது நான் வந்து என்னோட மேஜிக்கை எவ்வளோ ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கேன்னா என்னால் மற்றவங்களோட எபிலிட்டியும் திருட முடியும் நான் ஆல்ரெடி நம்ம மாஸ்டரோட எபிலிட்டியை வேற நான் திருட்டேன் இப்போ வெல்பர் இப்போ உன்னோட டர்ன் உன்னோட ஸ்பேட்டியல் மேஜிக் அதையும் நான் வந்து திருடலான்னு இருக்கேன் ஆனால் திடீர்னு என்ன ஆச்சு அந்த மேஜிக்கல் ஸ்பெல்லேருந்து யாரோ ஒருத்தவங்க வராங்க யாரோ அதுன்னு பார்த்தா மேஷை பிச்சிங்கன்னு வரான் நீ வந்து லேட் ஆகிட்டு மேஷ் இப்படி சொல்லிட்டு அவனும் அங்கே ஸ்பெல்லை கேஷ் பண்ணுறான் அதுவும் வித்தியாசமா இருக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே தெரியுது இது வந்து நம்ம வெல்பரோட ஸ்பெல்ல இவன் திருட்டு இருக்கான் இத பார்த்து வெல்பர் அங்க ரொம்ப ஷாக் ஆயிடாரு அங்க பார்த்தா அவனு ஒரு ஸ்பெல்ல கேஸ் பண்ண அந்த ஸ்பெல்லோட பேரு ஸ்பேஸ் சாக்ரிஃபைஸ் தான் ஆல்ரெடி நம்ம வெல்பர் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிருப்பாரு ஆனா இந்த வாட்டி அவனோட பவர் வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கு இத பார்த்து வெல்பர் ரொம்ப ஷாக் ஆயிடாரு இந்த பவர்னால அங்க இருக்க மலையை அப்படியே டிஸ்ட்ராய் ஆயிடுது ஹே வெல்பர் நான் வந்து உன்னை இப்படியே தீத்து காட்டிடுவேன் ஆனா அதுக்கப்புறம் மேஷ் நீதான் அத்துது இந்த வேர்ல்டு வந்து சொல்ல எனக்கு சொந்தமான போனது இங்க இருக்க பொருள் எல்லாமே கூட எனக்கு தான் சொந்தம் ஆனா இதை கேட்டு இருக்க மேஷ் அங்க முன்னாடி போய் கண்ணா பின்னா அவனோட மூஞ்சில பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான் ஆனா இன்னும் செஞ்சிரோ திடீர்னு அவனும் ஹே மேஷ் என்ன ஆச்சு இந்த மாதிரி நீ எவ்வளவு அடி அடிச்சு ஆனா என் மேல ஒரு கீறல் கூட பாடல அங்க இன்னும் அவனோட கையை கைய போடிச்சுனே அப்படியே அவனோட மேஜிக்கல் ஸ்பெல்லும் யூஸ் பண்ண இதுல மேஷ் வந்து தப்பிச்சிடறான் ஆனா அவனோட ஸ்பெல் அங்க ஆக்டிவேட் ஆயிடுது இப்படி அந்த ஸ்பெல்லும் ஆக்டிவேட் ஆகி இருக்கும் போது திடீர்னு என்ன ஆச்சு தெரியல அவனோட ஃபேஸோட ஸ்ட்ரக்சருக்கு என்ன ஆச்சு தெரியல அதுவும் குழம்பி எது எதுவும் போக ஆரம்பிக்குது இதை பார்த்துனாக்க மேஷுக்கும் ஒன்றும் பொருள் அங்கே வெல்பரும் சொல்கிறாரு உனக்கு வந்து புரியலன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அவன் வந்து அவனோட பாடியை விடவே அதிகமாக மேஜிக்கை இப்போ சுமந்தன் இருக்கான் அதனால அவனோட பாடியால் இப்போ வந்து அந்த மேஜிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியல இதனால தான் அவன் வந்து இப்போ உன்னோட பாடியை அடையணும்னு பார்க்கறான் ஏன்னா அப்போ தான் அவனால் ஒரு பர்ஃபெக்டான ஹியூமன் பீயிங்காக மாற முடியும் ஆனால் இதை கேட்டுனு இருக்க இன்னோசென்சியை பார்த்து அங்கே பயங்கரமாக சேச்சிங்கன்னு சொல்கிறான் ஹே மேஷ் நீ வந்து எனக்கான இன்க்ரீடியன்ட்டு நீ வந்து என் கூட இணைஞ்சிரு நீ வந்து எதுக்கு தெரியுமா எக்ஸிஸ்ட் ஆகிற இந்த மாதிரி நீ என்னோட லைஃபை நல்லா மாத்துறதுக்கு தான் எக்ஸிஸ்ட் ஆகுற ஆனால் இதை கேட்டுனருக்கு இருக்க பர சொல்கிறாரு அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேஷுக்கும் ஒரு லைஃப் இருக்கு அவனால் அவனோட டிசிஷன்ஸை எடுக்க முடியும் இதை கேட்டுனருக்கு இன்னும் செஞ்சவோ அங்கே என்ன சொல்கிறான் ஒரு ஹியூமன் இவனால் இங்கே மேஜிக்கை கூட யூஸ் பண்ண முடியாது இவன் வந்து இந்த ரிலியமில் இவன் என்ன பண்ண போகிறான் இந்த வேர்ல்டில் ஆடம் ஜாபோட வேலையும் இதுதான் ஏன்னா அவர் வந்து இந்த மேஜிக்கே இல்லாத பசங்களுக்காக அங்கே நிறையவே போராடினாரு இருந்தாலும் கடைசியில் அவர் வந்து இல்லாமலே போயிட்டாரு அவர் ஃபெயில் ஆயிட்டாரு அதுலேருந்து உனக்கு என்ன புரியுது வெல்பர் அதே மாதிரி தான் நீயும் ஃபெயில் ஆக போற சரி ஏதோ ஒண்ணு நீ வந்து இதுக்கு மேலே உயிரோட இருக்க மாட்டேன் எப்படின்னு அவனோட மேஜிக் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி அங்க ஒரு பயங்கரமான அட்டாக் போட இதை பாக்குற வெல்பரால அங்க திடீர் மூவே பண்ண முடியல ஆனா நல்ல நேரமா மேஷ் வந்து அங்க வெல்பரை காப்பாத்திடுறான் நீங்க வந்து கவலையப்படாதீங்க வெல்பர் இந்த மாதிரி நானும் என்னோட மசில்ஸும் இந்த உலகத்தையே மாத்த நான் வந்து இந்த மசில்ஸ் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் மாத்த போறேன் இந்த இன்னோசன் ஜீரோ இவனை வந்து நான் தோக்கடிக்காம விட மாட்டேன் ஆனா இதை கேட்டு இருக்க இன்னோசன் ஜீரோவும் சொல்றான் இக்னோரன்ஸ் இது வந்து ரொம்பவே ஸ்கேரியான ஒரு விஷயம் ஆனா திடீர் என்ன பின்னாடியே அங்கே வானமே அப்படியே ஓடைய ஆரம்பிக்குது இவன் ஸ்டார்டிங்ல வரும்போது ஒரு போர்ட்டல் தந்துருக்கும்ல அதே மாதிரி அங்க போட்டெல்லாம் திறக்க ஆரம்பிக்குது என்ன ஆச்சு இப்படி பார்த்துன்னு இருக்கீங்க இந்த மாதிரி என்னோட பாடி வந்து இப்போ இந்த பவரோட இன்னமும் அக்கமினட் ஆகலன்னு நினைக்கிறேன் ஆனா நீங்க வந்து கவலைப்படாதீங்க இந்த மாதிரி நான் திரும்பவும் வருவேன் கண்டிப்பா மேஷை நான் நான் திரும்பவும் வருவேன் வெல்வர் உன்னையும் நான் போட்டு தள்ளுறதுக்கு வருவேன் கவலையே படாத ஆனா போகும்போது லாஸ்ட்டாக ஏதோ ஒரு ஸ்பெல்லையும் போட்டு போக அங்க இருக்க டைம் வந்து அப்படியே ரிவௌண்ட் ஆக ஆரம்பிக்குது அங்கே இருக்க அந்த மாஸ்டரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு அந்த டாட்ஸ் எல்லாம் இணைய ஆரம்பிக்குது அங்க இதனாலேயே அந்த மாஸ்டரும் ஒரு பெரிய மாஸ்டரா மாறிது இதை பார்த்து மேஷும் வெல்பரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க என்ன மேஷ் இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்ட போல நீ வந்து ரொம்ப பேசுற இந்த மாதிரி மசில் மசில்னு சரி அவ்வளவு தெம்பு இந்த மாதிரி இந்த மாஸ்டரை வந்து நீ தோக்கடிச்சு காட்டு அங்க இதை பார்த்துன்னு இருக்க வெல்பருக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு இந்த மாஸ்டரை பத்தி ஏன்னா இதோட பவரை யூஸ் பண்ணி இன்ஸ்டன்டா ஒரு டவுன ஒரே செகண்ட்ல அழிக்க முடியும் அங்க இன்னசென்ட் ஜீரோ அந்த போர்ட்டல யூஸ் பண்ணி மறைஞ்சு போயிடறான் ஆனா வெல்பரும் அந்த மாஸ்டரை பார்த்துன்னு இருக்க திடீர் அவருக்கும் மயக்கம் மைக்கமா வந்து அப்படியே விழுந்துறாரு ஆனா திடீர்னு யாரோ ஒருத்தவங்க வந்து காப்பாத்துறாங்க யார் அதுன்னு பார்த்தா ரெய்னை வந்து காப்பாத்திடுறான் ரெய்னவும் அங்க இருக்க வெல்பரை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடறான் ஏன்னா அவரோட இன்ஜுரி அவ்வளவு இருக்கு வெல்பர் நீங்க வந்து டக்குன்னு வாங்க நம்ம வந்து பூரியா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் உங்களோட இன்ஜுரியை நம்ம சரி பண்ணி ஆகணும் இந்த சைடு மேஷ தான் காட்டுறாங்க மேஷும் சம வேகமா அந்த அரீனா நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான் அந்த அரீனால இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் அங்க வந்து அந்த டைம்ல ஃப்ரீஸ் ஆயிருந்தாங்களே அவங்களும் அங்க மூவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அந்த பசங்களுக்கும் பாவம் எதுவுமே ஞாபகமும் இல்ல இந்த மாதிரி ஏதோ அவங்க இவ்வளவு நேரம் தூங்கின மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆயினிருக்கு ஆனா இப்படி இவங்களும் யோசின இருக்க இப்பதான் அவங்க மேலயே பாக்குறாங்க மேலே பார்த்தா அந்த பெரிய மாஸ்டர் அந்த டீமனும் இருக்கு இத பார்த்து அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க ஏன்னா இது அவ்வளவு பெருசா இருந்ததுல அந்த மாஸ்டரும் இத பார்த்தது இதுனாலயே அங்க இருக்க ஸ்டூடண்ட்ஸை நோக்கி அதுவும் வர ஆரம்பிச்சது அந்த மாஸ்டர் வந்து ஒரே ஒரு அட்டாக் தான் போகுது அந்த அவுட்டர் வாரே அப்படியே காலியாயிது அத உடைச்சனால அங்க இருக்க கல்லும் அப்படியே அவங்கள தாக்கலான்னுது ஆனா அதுக்குள்ள அங்க லேன்ஸ் வந்து அவனோட தங்கச்சியை ஞாபகம் பத்தி அங்க இருக்க அந்த கல்ல கிராவிட்டி மேஜிக்கால அப்படியே தத்து நித்துரு பண்ணிடுறான் அங்க மார்க்கெட்டவும் அவனோட மேஜிக் யூஸ் பண்ண அந்த கல்லு வந்து அப்படியே உடைஞ்சிது ஆனா அந்த மாஸ்டர் வந்து அங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அதுவும் அங்க முன்னாடி வர ஆரம்பிச்சுன்னு இருக்கு இதை பாக்குற ஸ்டூடெண்ட்ஸும் அங்க திருச்சின்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அங்க இருக்க டாட் வந்து அங்க பயப்படாம அந்த மாஸ்டர் முன்னாடி நின்று இருக்கான் ஏன்னா அவனுக்கும் தெரியும் இந்த மாதிரி நான் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும்னு இதனாலேயே அவனோட எக்ஸ்ப்ளோஷன் மேஜிக் யூஸ் பண்ணிலாம் அட்டாக் பண்றான் இருந்தாலும் அந்த மாஸ்டருக்கு ஒரு சொட்டு கீழல் கூட ஏற்பட மாது ஏன்னா அந்த மாஸ்டருக்கு முன்னாடி ஏதோ ஒரு பேரியர் வந்து இருக்கு இந்த மாதிரினா நம்ம செல்வருக்கு வந்து அங்க கடைசியா ஒரு பேரியர் இருந்தது அதே மாதிரி இப்போ இந்த மாஸ்டருக்கும் யாரோ ஒருத்தங்க ப்ரொடெக்ஷன் தராங்க இத பார்த்த கேல்டவும் அங்க வந்து சொல்றான் கண்டிப்பா இன்னோசன் ஜீரோல இருக்க ஒருத்தனால வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்கள ஒருத்தங்க தான் இங்க வந்து எங்கேயோ ஒழிஞ்சிருந்து இந்த பேரியர் வந்து இன்னுமோ எழுப்பினு இருக்காங்க அந்த பேரியர் இருக்கிற வரைக்கும் நம்மளால இந்த மாஸ்டரை ஒண்ணுமே பண்ண முடியாது சோ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த இன்னோசன் ஜீரோட மெம்பரை வந்து போட்டு தள்ளணும் அப்படி நம்ம வந்து போட்டு தள்ளனா அவ்வளவுதான் இந்த மாதிரி இந்த மாஸ்டர் வந்து நம்மள போட்டு தள்ளிறோம் இதனாலேயே அங்க ஆக்டரும் அங்க வந்து அந்த மெம்பரை தெரியலான்னு போயின்னு இருக்கான் இந்த சைடு கெல்டவும் டாக்டர் டிசைட் பண்றாங்க ஆக்டரை வந்து தனியா விடக்கூடாது நம்மளும் ஆக்டருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் இதனால இவங்களும் அங்க போக ஆரம்பிக்கிறாங்க நெக்ஸ்ட் சைட்ல இந்த பசங்களும் அங்கே தேய்ச்சுன்னு ஓடனாங்கள வெளியில போகலான்னு அந்த கேட்டை பார்த்தா எவனோ எவனோத்த மேஜிக் பேரியர பண்ணி வச்சிருக்கான் அவங்க இவங்களாலேயே தப்பிக்க முடியல இதை பார்த்தா அங்க பசங்களும் ரொம்ப பயந்து போயிடறாங்க அவ்வளவுதான் நான் வந்து செத்துருவேன் இப்படி இவங்களும் பயந்து நடக்க அந்த மாஸ்டரும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அறி நான் கிட்ட நெருங்க ஆரம்பிக்குது ஆரம்பிக்கிது இதை ஒரு இருந்து பார்த்து நடக்கான் அந்த மாஸ்டரும் நம்ம பின்ன பார்த்துது பின்ன பார்த்தோன்னே அதுக்கும் என்ன வெறியாச்சுன்னு தெரியல அதுவும் பயங்கரமா ஒரு பஞ்ச் அடிக்கலாம்னு அங்க போகுது ஆனா திடீன்ட்டு அந்த மாஸ்டரோட பஞ்சு வந்து அப்படி நின்றுது ஏதோ அந்த மாஸ்டரே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நின்னு நம்ம பின்னும் நல்லா உத்து ஊத்து பாக்க தான் அவனுக்கே தெரியுது அந்த மாஸ்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி பாக்கும் போக ஆரம்பிக்குது இதை பார்த்துன்னு இருக்க ஏபிளுக்கும் புரியுது இந்த மாஸ்டரை மேஜிக் யூசரால எல்லாம் தடுக்கவே முடியாது அப்பனா இது வந்து கண்டிப்பா மேஷோட தான் நினைக்கிறேன் இந்த சைடு மேஷை தான் காட்டுறாங்க மேஷும் பார்த்தா அந்த சங்கிலியை பிடிச்சி அப்படி இழுத்துன்னு இருக்கான் இதை பார்த்துன்னு இருக்க பசங்களும் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க ஆனா திடீன்ட்டு அந்த பசங்களோட மைண்ட்லயும் வேற ஒரு விஷயம் ஓட ஆரம்பிக்குது இந்த மாதிரி மேஷால அங்க மேஜிக் யூஸ் பண்ண முடியாது இவன மாதிரி ஒத்தேன் இவன மாதிரி ஒருத்தன் புரியா அகாடமியில டாப் படிக்கலான்னு பாக்குறான் அதுக்கும் மேல ஒரு டிவைன் விஷ்ணரியா மாலான் ரீ பண்றான் இவங்களை மாதிரி மேஜிக்கே யூஸ் பண்ணாதவங்களுக்கு இந்த வேர்ல்டுல எந்த விதமான வேல்யூவும் இல்ல ஆனா இந்த சைடு மேஷை பார்த்தா அந்த சங்கிலியை பிடிச்சி பயங்கரமா இழுத்து நடக்கான் அவன் இழுக்கிற இல்ல அவனோட கையில இருந்து அவங்க பயங்கரமா ரத்தமா ஊத்த ஆரம்பிக்குது இதை பார்த்து நிற்க அங்க இருக்க பசங்கள ஒருத்தனும் யோசிக்கிறான் ஏன்னா மேஜிக் வந்து உண்மையிலேயே ஆகுமா என்ன ஏன்னா அவன் பிசிக்கல் பவர் வச்சு மேஜிக் அளவுக்கு எவ்வளவு பண்ணிருக்கான் அது நம்மளுக்காக அதுவும் இந்த ஸ்கூலில் ப்ரொடெக்ட் பண்ணனுக்காக இத்தனைக்கும் அவனோட உயிரையே கொடுக்க அவன் தயாரா இருக்கான் இதுலயே அவங்களோட மைண்டோ சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது அங்க இருக்க எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க மே ஷூனால பண்ண முடியும் மே ஷூனால பண்ண முடியும் இப்படின்னு இவங்கள காத்துன்னு இருக்க இந்த சைடு லெமனும் கத்துறா ஆமா மேஷூனால முடியும் இத பாத்துன்னு இருக்க ஃபின்னுக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா இவங்க தான் நம்ம மேஷை வந்து தப்பு தப்பா பேசுனாங்க இதுக்கு முன்னாடி இவங்க மேஷ எக்ஸ்பெல் பண்ணலாம் பேசினிருந்தாங்க ஆனா இப்போ அப்படியே சுச்சுவேஷன் தலைகீழ மாதிரி இவங்களே நம்ம மேஷுக்கு சப்போர்ட் பண்றாங்க இதுலயே அங்க ஃபின்னு காத்தி சொல்றான் ஆமா மேஷன் உன்னால முடியும் இப்போ அவனும் கத்தி சொல்ல இதுவும் நம்ம மேஷ்க்கு வந்து கேட்டது பின்னோட குரல் கேட்ட அத்த செகண்டே மேஷிக் வந்து இன்னாச்சத்தில அவனுக்குள்ள இன்னமும் எனர்ஜி வந்தது மேஷ் சம அந்த சீன சுத்திக்கினே அந்த மாஸ்டரை வானத்துல சுத்தின்னு இருக்கான் இதனால அந்த மாஸ்டரும் அந்த கிராவிட்டி மொமெண்டம்லயே அப்படியே மாட்டிக்குது மேஷ் சம அப்படியே தூக்கி அடிக்க அதுவும் மலை எல்லாமே போய் அங்க உழுது அப்படியே அந்த மாஸ்டரும் அங்கேயே செத்து போயிடுது இதை பாக்குற அந்த பசங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம் அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இந்த சைடு நம்ம மேஷ் பார்த்து அங்க ஓடி வரான் அங்க லெமனும் வந்து பேச ஆரம்பிக்கிறா அப்படியே லெமனுக்கும் அங்க கிஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கா இதனாலே அவ்வளவு கிஸ் பண்ணலான்னு அப்படியே வரா ஆனா மேஷ பார்த்தா அதெல்லாம் கண்டுக்காம அங்க ஜாலியா க்ரீம் பஃப சாப்பிட்டு இருக்கான் ஏன்னா அவனுக்கு கிஸ் பண்றதெல்லாம் பிடிக்கிறது போல அவனும் அங்க ஜாலியா சாப்பிட்டு இருக்கான் இந்த சைடு அந்த புரிய ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க அங்க வெல்பரும் பாத்து இருக்க ரெய்னவும் வந்து சொல்றான் மேஷ் வந்து அந்த பெரிய மாஸ்டரை தோக்கடிச்சிட்டான் இப்ப பிரச்சனையே இல்ல நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம் இதை கேட்டோன்னே தான் அவருக்கு ஒரு நிம்மதி அங்க அவரு சொல்றாரு இந்த மாதிரி என்னோட மாஸ்டர் சொல்லியிருக்காரு நோபிளஸ் நீ வந்து எப்பயுமே வீக்கான